சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமன்னன் என்ற திரைப்படம் வந்து அமைச்சர் உதயநிதி அவர் நடித்த மாரி செல்வர் இயக்கத்தில் இப்போ படம் வந்திருக்கு. நாளை மறுநாள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாரி செல்வர் என்ன சொல்லிக்காருன்னா, மாமன்னன் டைட்டில் வச்சு தேவர் மகன் படத்தை பார்த்து தான் நான் அந்த காங்கிரஸ் ஒரு மாதிரி சொல்கிறாரு. அதாவது நல்லா இருக்க சமூகத்துக்குள்ள எப்பயும் நடந்த விஷயத்த சண்டை சச்சரவு வந்து இப்போ வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்போ எல்லா மக்களுமே நல்லா இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும், யார் சாதி கலவரமோ அல்லது சாதி ரீதியான பழக்க வழக்கங்களும் கிடையாது. எல்லாமே நல்லா அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நான் அந்த படத்தை பார்த்தேன், ரத்தமும் சதையுமா வாழ்ந்தேன். அதனால தான் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணேன்னு சொல்லிவிட்டு போன படத்தில் கர்ணன்ற படத்தில் மீனை வெட்டுற மாதிரி சீன் வச்சுருப்பார். மீனுன்றது பாண்டியர் வம்சத்தை சேர்ந்த எங்களுடைய சின்னது. அப்போ நீங்கள் மீனை வெட்டு குறியீடாக வந்து விட்டும்போது என்ன தோணும் எங்களுக்கு, எங்கள் சமூகத்தில் என்ன தோணும்? அப்போ இந்த மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்கி சாதி மோதலை தூண்டக்கூடிய இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க தொடர்ந்து நம்மளும் எல்லாமே சினிமா திரைப்படம்ட்டு கடந்து போக முடியல. சில இடங்களில் நம்ம கருத்தை வந்து பதிவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து யாருமே நம்ம எதிரி கிடையாது, யாரையும் நாங்கள் எதிரியை பார்க்குறதும் கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஐயா முத்துராமலிங்கத்தோட அந்த வழியில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருமே எங்களுக்கு எந்த மதமோ சாதியோ எங்களுக்கு எதிரானது அல்ல. நான் எல்லாருடையுமே அண்ணன் மீது தான் பழகிறோம். இது போன்ற படங்கள் மூலிமா இவங்க இப்போ எங்கள் இணை இயக்குநரில் படம் எடுக்கிறாங்க, அந்த முத்தையன் எடுக்கிறாப்புல எல்லாமே எடுக்கிறாங்க நிறைய இயக்குநர்கள். யாராவது மாற்று சமூகத்தை அதை காட்டியோ அல்லது அவங்கள வன்முறைக்கு இந்த மாதிரி காட்சிகளோ இருக்காது. ஒரே சமூகத்துக்குள்ளே தேவர் மக்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த கதை. இது மாதிரி நீ பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்போ நடந்த சண்டை விஷயம் அப்படின்றத திருப்பி திருப்பி பதிவுன அவசியம் கிடையாது. ரெண்டாவது இந்த வெற்றி மரம் கூட இடையில ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற தவிர இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆண்ட பரம்பரைன்னா இப்போ நாங்கள் பாண்டியர் வம்சம்னா பாண்டியர் தான் சொல்லுவோம். இதில் தான் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. எங்கள் அப்பா யாரும் கேட்டால் லட்சுமி தேவர்னு சொல்லுவேன், என் தாத்தா யாரும் அதுக்கு சொல்லுவேன். இவ்வளோ தான் விஷயம். அதையே சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு அதனால் பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களோட புரிதல் தவறாக இருக்குது, உங்களுக்கு தவறாக தெரியும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய அடையாளத்தை நான் சொல்லியே தீர்வேன். இப்போ உலகங்களுக்கு எங்கே போனோம் என்ன சொல்கிறோம்? நாடுன்னா இந்தியான்னு சொல்கிறோம், மொழி என்றால் தமிழன் தான் சொல்கிறோம். இல்லை வேற ஒரு மொழி சொல்ல முடியுமா? நான் பிறந்த மொழி தான் சொல்ல முடியும். அப்படி தமிழ் சமூகத்துக்குள்ளே இன்றைக்கு தென் மாவட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஆட்சியிலையும் சரி காவல்துறையும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இது சொல்ல முடியாது. எந்த குற்றவாளியும் உடனே பிடிச்சி தென்னர்களுக்கு நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருந்த காவல்துறையும் சரி இந்த ஆட்சியும். ஆக இந்த ஆட்சிக்கு கலங்க வைக்க வேண்ட வகையில் இது போன்ற திரைப்படங்கள் வருங்காலத்தில் இது மாதிரிலாம் வரக்கூடாது. ஒரே சமூகத்தில் பணம் எடுங்க, நீ எப்படி வேணாலும் பண்ணுங்க. நாங்கள் வந்து யாரும் இது கேட்க போகிற அவசியம் கிடையாது, கேட்க மாட்டோம். பட் இன்னொரு சமூகத்தை வந்து காட்டி அதை வந்து குறியீடாக வச்சு பண்ணும்போது எங்களுக்கு மனசு புண்படுது. இப்படி நம்ம பேச வேண்டிய வேலை இருக்குது சரிங்களா? ஆக வருங்காலத்தில் சகோதரர் மாரி செல்வார் எங்களை எதிரி கிட்ட எங்கூர் பக்கத்து இருக்கார் தான் அவர் சரிங்களா? நானே அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் எதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறீங்க? வார்டில் வந்து வாயில் வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரிலாம் படத்தில் வச்சிருந்தார் பெரியன் பெருமாள். ஏன் இது போன்ற வைக்கிறீங்க? வன்மத்தை ஏன் தூண்டுறீங்க மக்கள் மத்தியில்னு சொன்னதுக்கு, இல்லை நான் பட்ட அனுபவம் அப்படின்னாரு. நானும் தான் பட்டிருக்க அனுபவம், அதை நான் சொல்ல முடியுமா? தனிப்பட்ட மனிதனுடைய பாதிப்பை நீ பொதுமக்களை கொண்டு விசாரித்தா என்ன போடுவான்? சண்டை தான் போடுவான். அருவாக்கம்பில் தூக்கி போட்டு அன்றைக்கி அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், புலையை தான் வந்திருக்கோம், அதை வேலையாக பார்க்குறோம் சரியா? திருப்பி அந்த அருவாக்கம்பை தூக்க வேண்டாம். அந்த மக்கள்லாம் படித்து முன்னேறதுக்கு நம்ம நல்வழிப்படுத்தி போயிட்டு இருக்கோம். எங்களுடைய இயக்கம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக டாக்டர் தூத்துக்குடி இசிகராஜ தேவர் அவர்கள் சொன்னது என்னன்னா, சாதி மத மோதலுக்கே நம்ம இயக்கம் போகக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நாங்களே அதை போய் கிளீன் பண்ணிடுவோம். கன்னட தான் சார் மாமன்னன் டைட்டில் வச்சுட்டு மாமன்னன் சொன்னா மாமன்ன புலித்தேவன் மாமன்ன மருதுபாண்டியன் சொல்லக்கூடிய அந்த வரிகளை இதுக்கு வச்சுட்டு ஒரு நாயையும் பண்ணியும் வந்து அங்கே காட்டுறாரு குறியீடா. அப்ப அந்த மாமன்னன்ற டைட்டில அந்த வரிகளை வந்து சிறுவப்படுத்துற மாதிரி. ஆமா சார், எல்லாமே எங்க முக்கியத்தை சமைச்சு சேர்ந்த மன்னர்கள். இல்ல அத்த மன்னர்களுமே எல்லா மன்னர்களுமே சார். சரி சார், சண்டியர்னு ஒரு டைட்டில் இருந்துச்சு, சண்டியர்னு ஒரு டைட்டில் வச்சாங்கல்ல, சண்டியர்னு ஒரு டைட்டில் வச்சாங்கல்ல, சண்டியர்ங்க யார் சார்? சண்டியர் யார் சண்டை சண்டை போடுறேன்னா இல்ல அதுக்கு அன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க பேசலையே. அன்னைக்கு சண்டியர் ஒருத்தவங்க வந்து கான்ட்ரவர்சி பண்ணாங்கல்ல சார். உங்களுக்கு உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டிய இருக்குல்ல, உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லணும்ல. அப்புறம் விரும்பாண்டின் அவருடைய பேரை வச்சாரு, அதுக்கும் சில இது வந்து எடுவாரு. இது மாதிரி சார் திரைப்படம் நம்ம எல்லாத்தையும் கடந்து போக முடியலன்னு சொல்ல வரேன். நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்கன்னா இப்போ ஒரு படத்துக்கு வந்து அந்த படம் சார்ந்த கதைன்னா அது பிரச்சனை இல்லை. மாமன்னன் டைட்டில் இது வந்து அவசியம் இல்லாதன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது அதை வச்சுக்கிங்க, தப்பு கிடையாது. அவர் சொன்ன சார் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பன்னி ஒரு நாய் அந்த மாதிரி இந்த விலங்குகளை வந்து இதில் காட்டி அந்த மாமன்னன் அப்படின்ற டைட்டில் ஒரு ஹைலைட் பண்ணி கீழே ஒரு சிறுமப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதனால் வருங்காலங்களில் கவர்மெண்ட் படத்தை கம்பேர் பண்ணி
திருப்பி திருப்பி அவர் அதான் சொல்ற நான் அந்த ரத்தம் சதயமா இதாயிட்டேன் அதாயிட்டேன் அந்த படத்தை வச்சு அப்படின்னாரு. அவரு 8 வயசா இருக்கும்போது அந்த படம் வந்துச்சு. அப்ப அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி ஓகே, இனிமே அவர் சொல்லுன்றக்கா சொல்றாரு, அதை நம்ம விட்டுருவோம். வருங்காலங்களில் இது போன்ற இருக்கக்கூடாது. இப்போ வந்து அந்த திரைப்படத்தை வந்து எங்களுக்கு வந்து எங்களை போன்ற இயக்கங்களுக்கு காட்சி நீங்க போட்டு காட்டுச்சுன்னு சொன்னா நம்ம அதை பார்த்துட்டு இது வந்து எந்த சமூகத்துக்கும் இடையா இல்லை அல்லது வன்முறைக்கு உண்ட மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதை படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா சார் அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து ஒரு அமைச்சர், எல்லாத்துக்குமான அமைச்சர். உங்களை வச்சுக்கிட்டு இப்ப உங்க தந்தை அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காங்க, அவங்களுடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பேசி ஒரு அரசு அது வந்து நீங்க தேவையில்லாம அது போய் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது போன்றது நீங்க வருங்காலத்தில் அனுமதிக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு சேப்பாக தொகுதியில் என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லார் வீட்டுக்கும் போறீங்க, நல்லா செயல்படுறீங்கன்னு சொல்றாங்க. இப்படி உள்ள நீங்க வந்து ஒரு பொது இதுல வரும்போது இன்னும் கொஞ்சம் கவனமா அதை எடுத்து செல்லணும். பொறுப்பு நிறைய உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீ எல்லாத்துக்குமான அமைச்சர் அப்படிங்கும் போது அதை வருங்காலத்தில் இது போன்ற மாத்தி அமைச்சுக்கணும். ஒரு டிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சார்பா நான் கேட்டுக்கிறேன் சார். கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னா, சாதி மோதல தூண்டு வகையில படம் இருந்தா அதை தடை செய்யணும். சாதி மோதல தூண்டு வகையில இருந்தா அதை தடை செய்யணும். இந்த படத்தை எங்களுக்கு காட்சிப்படுத்தணும். இந்த லோகோ அந்த சிம்பிள் நடிகரோட லோ அதான் சார், அந்த நடிகரோட லோகோ வெளிய ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அந்த லோகோல வந்து ஒரு கிங்டம், ஒரு கிங் மேக்கருக்கு என்ன வைப்பாங்க, கிங்டம் தான் ஒரு கிங்குக்கு வைப்பாங்க. வாரியில கொண்டு கிங்கு தலையில வைக்க மாட்டாங்க, கிங் மேக்கருக்கு கிங்டம். ராஜா கூட சீட்டு பெட்டில கிங்குக்கு அதே வச்சிருக்காங்க. சோ அப்ப அந்த கிங் மேக்கரா இருக்கிற இடத்துல வந்து நீங்க இன்னொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிம்பிளை மட்டும் வச்சு ஒரு சாமி கும்பிடுற ஒரு ஒரு குலதெய்வம் கும்பிடுற ஒரு இன மக்களையும் நீங்க வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி. உங்களை யாரும் சிறுமைப்படுத்தல, உங்களை யாரும் தாழ்த்து வைக்கல, எல்லாருமே நல்ல இடத்துல இருக்கீங்க. ஒரு வீட்டுக்கு 5 பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கீங்க. ஸ்டார்டிங்ல டிரைவர்ல ஆரம்பிச்சு கவர்மெண்ட் எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கீங்க. யாருமே யாரையும் இதா சொல்லல. சார் மதுரை எல்லாம் நிறைய தடை இது போட்டிருக்காங்க, போஸ்டர் எடுத்துட்டு எல்லாம் இதில் பண்ணி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா. இப்ப காட்சிப்படுத்துங்க தான் சொல்றேன், படத்தை காட்சிப்படுத்துங்க. அதுல வன்முறை இருக்கின்ற பட்சத்தில் தடை செய்யுங்க புரியுதுங்களா. சமூக நல்லிணக்கம் இருக்கணும் சார். அவ்வளவு சார், எந்த படம் எடுத்துட்டு போட்டு எங்களுக்கு யாரும் சொல்றேன், யாரும் எதிர்க்க கிடையாது. ஏன் மாமன்னன் ஒரு டைட்டில், ஒரு உயர்ந்த டைட்டில் அது இல்லையா, ஒரு பேரு. அந்த ராஜான்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஒரு மன்னர் சொல்றோம். மன்னர் சொல்ற இடத்துல போயிட்டு ஒரு பண்ணியை போய் கூட்டிட்டா காரணம் என்ன சார் அது சொல்லுங்க. மாமண்டான்னு சொல்றது நாங்கள் யாரும் சொல்லுவோம், மாமண்டா கூலித்தவன் சொல்லி தான் பரம்பரை உண்டுட்டு இருக்கிறோம். மாமண்ட மருதுமண்டேன்னு சொல்றோம். நீங்க அந்த டைட்டில் வைக்கிறீங்க, மீனை வந்து வெட்டுறீங்க, என்ன என்ன கான்செப்ட் அது? மீன் எதுக்கு சம்மந்தம்லாம் வெட்டணும் அந்த படத்துல? சிம்பிள் அது எங்க பாண்டியர் சிம்பிள் புரியுதுங்களா. இதுதான் விஷயம், அதான் சார் சொல்றேன். நீங்க உங்களுக்கு எடுத்து கட்டணும் சொல்லணும்ல புரியுதுங்களா. அவ்வளவுதான். இதை வந்து சார் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட தலைவர் வேங்கை வீரா.